எழுத்து எப்படி வந்து நின்றார்? ஒரு முறை நான் அவருடைய தொழிற்சாலையில் நின்றேன். அங்கு ஒருவர் வந்தார். வந்து தனக்கு அவசரமாக இந்த டிரக்களுக்கு இந்த கடைச்சி இதை செய்து தருவோம்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், உடனே செய்ய முடியாது, இங்கே கன வேலைகள் கிடக்கு, அது இதுன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சொல்லி அவர் மறந்துட்டார். மறந்ததன் பிறகு அவர்கிட்ட கேட்டிருக்கா, நீங்கள் எந்த ஊர்? அப்போ வேறு சொல்லியிருந்தார், கொடிகாமம். அங்கே அந்த கொடிகாமத்திலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக நடந்தது என்ன? ஓ, அதெல்லாம் தெரியும், அதனால் நாங்களெல்லாம் அதில் நல்லா ஈடுபட்ட ஆக்கள் தான் அதுதான் சொன்ன உடனே அவருக்கு ஒரு மனதில் ஒரு ஓட்டம் வந்துட்டு உடனே சொன்னார், அண்ணா உங்களோட வேலை கொஞ்சம் நேரம் 6 மணிக்கு இது நான் முடிச்சு தருவேன், நாம் கொஞ்சம் கதைக்கப்படும் சொல்லி போட்டு நீங்கள் இருங்க வாரம்னுட்டு போய் அவர் போய் நல்ல மீனும் வாங்கி கொண்டு வந்து வீட்டை கொடுத்து நல்ல தூரமாக சமையடியாக்க சொல்லி அங்கே சமைக்க வச்சு இவர்கிட்டிருந்து வந்து முழு அங்கே உள்ள அந்த சம்பவம் நடந்த முழு இதையும் இவர்கிட்டிருந்து பேச்சு மூலம் எடுத்துக்கிட்டார். அப்போ ஒரு பக்கத்து எண்ணங்கள், அந்த திமிர்கள், அந்த குரோதங்கள் சகலதையும் அவரிடமிருந்து உள்வாங்கி கொண்டார். அவருக்கு தெரியாது இவர் ஆகும். இப்போ இதை வாங்கிக்கொண்டு பிறகு கொண்டு போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அங்கே இந்த கதைச்சு வந்து 6 மணிக்கு அவருக்கு கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பி போட்டு நிற்காமல் பிறகு போய் அந்த பிரதேசங்களில் உள்ள மற்றவர்களோட எடுத்து என்னென்ன இன்னென்ன சம்பவங்கள் எங்கெங்க நடந்தது, அந்த களம், அவர்களுடைய பேச்சு வழக்கு, அவர்களுடைய உருவம், நடத்தைகள் சகலதையும் அவர் உள்வாங்கி கொண்டு வந்து அப்படியான இதுகளாகத்தான் அவருடைய கதைகள் நாவல்கள் வெளிவருது. இது ஒரு எழுத்தாளர்கள் மத்தியிலே ஒரு முன்மாதிரியான ஒரு விடயம் கூறிக்கொண்டு அடுத்ததாக திரு லிங்கம் அவர்களை பேச்சு அழைக்கிறேன். அவரும் இந்த போராட்டத்தில் நன்கு கலந்து கொண்ட ஒரு தோழர். ஆகவே அவரும் தானியன் அவர்களை பற்றி இங்கே குறிப்பிட்ட தலைவரார்களே, இன்று பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர் இளங்கோவன் அவர்களே, சிவா அவர்களே, தம்பி தர்சன் அவர்களே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். என் பெயர் லிங்கம். நான் மொன்றியல் மாநாட்டில் இருந்து வந்திருக்கின்றேன். டேனியலின் நெருங்கிய தோழனும் குடும்ப நண்பருமாகிய ஆசிரியர் தங்கவடியில் அவர்களுடைய மைத்துனர் நான். டேனியலை பற்றி கூறுவதாக இருந்தால் நாங்கள் விடிய விடிய கதைக்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், வடமராட்சியிலே கூட்டங்களுக்கு வரும் பொழுது தங்களுடைய ஆசிரியரும் இவரும் தான் கூட்டங்களை பங்கு பெற்றுவார்கள். கூட்டம் முடிந்து வீட்டில் வந்தால் கிட்டத்தட்ட டேனியல் படுக்கிறதே 2-3 மணி அளவில் தான் அவர் வந்து படுப்பார். அந்த நேரத்தில் நான் சிறுவனாக இருந்த பொழுது டேனியலோடு நிறைய பழகிற சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது. டேனியல் இருந்து கிட்டத்தட்ட 36 வருடங்களாக முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கனடா தொடக்கம் ஐரோப்பிய நாடு ஆஸ்திரேலியா வரைக்கும் இன்று வரைக்கும் இலக்கிய உலகிலே விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரே ஒரு எழுத்தாளன் கே. டேனியல் அவர்கள். காரணம், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக குரல் கொடுத்து
அந்த குரலுக்காக தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் செலவு செய்தவர் திரு டேனியல் அவர்கள். சில சமயங்களில் டேனியலை குட்டி முதலாளி என்று சொன்னவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆற்றல் மிகு கரங்களில் ஆயுதம் ஏந்துவதே மார்க்கத்துக்கான வழி என்று சொல்லி தோழர் ஷன் அவர்கள் உரை ஆற்றிய காலங்களில் அதை செயல்வடிவம் கொடுத்து முற்போக்கு சக்திகளை ஒன்றாக பிற்படுத்தப்பட்ட மக்களின் தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களை தனது எழுத்து மூலமாகவும் நடை மூலமாகவும் வழிகாட்டி ஒரு சிறந்த ஒரு போராளிதான் டேனியல் அவர்கள். டேனியல் தனது எழுத்துலகத்தில் கால் வைத்ததற்கு முதல் காரணம் தீண்டாமைக்கு எதிரான தனது குரலை கொடுப்பதற்காகத்தான் பீனாவை அவர் ஆயுதமாக கையேந்தினார். சுதந்திரன் பேப்பரில் அவர் எழுதிய காலம் தொடக்கம். கூடுதலாக தோழர் சிவத்தம்பி, கைலாசபதி போன்ற இலக்கியவாதிகளும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்த ஆசிரியர்கள் அடைந்த காலத்தில் டேனியலுடைய கதைகள் பெரும்பாலும் இந்த பத்திரிகைகளில் வந்து வாசித்தார். டேனியல் தனது நாவல்கள் அல்லது சிறுகதைகள் பற்றி படித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் ஒரு கற்பனாவாதியாக எந்த ஒரு காலகட்டத்திலும் தனது கதைகளை பதிவு செய்து வருகிறார். காரணம், டேனியல் எடுக்கும் ஒவ்வொரு கருவும் ஒரு மனித வாழ்விலே அமைந்திருக்கின்ற அல்லது அந்த மனித வாழ்வுக்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்ட ஒரு கருவைத்தான் அவர் எப்பொழுதும் அவர் தனது சிறுகதைகளிலே பதித்து வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே பலர் என்று கதைப்பது சாதிய முறை அழிந்து விட்டது என்று. அப்படி அல்ல, அது வேறு ஒரு விதமாக இங்கே வளர்ந்து கொண்டு வருகின்றது. டொரண்டோ மாநகரிலே நான் இடத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. பல காலத்துக்கு முன்னும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு உயர் சாதி பெண்ணை ஒரு தாழ்ந்த சாதி மகன் விரும்பி கோலெல்லாம் புக் பண்ணின பொழுது வெளியிடத்திலே இருந்து வந்தவர்கள் அவருக்கு சொன்னது, உங்களுக்கு ஒரு மீசை கொடுப்போம், உங்களுடையாக்களுக்கு எங்களுடையாக்களுக்கு ஒரு பக்கம் மீசை கொடுப்போம், பொம்பளை பகுதிக்கு ஒரு பகுதி, மாப்பிள்ளை பகுதிக்கு. இது சிந்தனா சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழர்கள் சிந்திக்கிறார்கள். இன்று தமிழ்நாட்டிலே சனாதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை எதிர்ப்பதாக திமுக அதை சொல்லிக்கொண்டு ஆனால் அதை விட்டு நாங்கள் வந்தால் சனாதன தர்மத்தை உண்மையாக கடைபிடிக்கிறார்கள் என்று வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கூடுதலாக. அது மாத்திரமில்லாமல் டேனியல் குறிப்பிடப்பட்டது போல சைவர்களாக இருந்த பல ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று யாழ்ப்பாணம் ஏன் இங்கே கூட தங்களது மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், சிலர் நினைக்கிறார்கள் மதம் மாறுவதால் சாதி மாறும். அப்படி அல்ல, நீ சாதி மாறினாலும் எப்படி சொல்லுவார்கள் என்றால் பல் கிறிஸ்தவர் அல்லது பல் நலவர் நல கிறிஸ்தவர் அல்லது கோவிய கிறிஸ்தவர் பெண்ணாள கிறிஸ்தவர் தான் சொல்லுவார். ஒரு காலமும் சாதி மாறுவதல்ல. காரணம், அங்கொன்று இங்கொன்றுமாக தேவாலயங்களை கட்டுகிறார்கள். அங்கே உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாழ்ந்த சமூகத்துக்கு தேவாலயத்துக்கு போனதும் இல்லை, உயர் சமூகத்துடைய தேவாலயத்துக்கு இவர்கள் போனதும் இல்லை. இதைத்தான் தோழர் டேனியல் அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பும் காரல் என்ற தனது புத்தகத்திலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். நீ தலையிடார் என்றாலும் ஒரு சனாதனத்தை உன்னாலே உடைக்க முடியாது, அதுக்கு ஒரு மக்கள் சக்தி வேணும். 1942 மகாசபை ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலே எம் சி சுப்பிரமணியம்,
ஒரேட்டர் ஜேகா போன்றவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்த மகாசபை ஆரம்பித்து 58 அது கொஞ்சம் வீரியமாக இருந்த பொழுது டேனியல் தங்கவடிவில் ஈவிஎஸ் ரெட்னம் போன்ற முற்போக்காளர்கள் அதுக்குள் உள்ளிட்டு அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தினார்கள். அதன் பின்பு அதுக்குள்ளே இருந்து சில கருத்து வேறுபாடு காரணமாகவும் சித்தாந்த வேறுபாடு காரணமாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி உடைந்த பொழுது பீட்டகரமன் தலைமையில் ஒன்றும் சண்முகதாசன் தலைமையிலும் ஒரு கட்சி சீன சார்பாக சேர்ந்த பொழுது திருண்டாமை ஒழிப்பு இயக்கம் வீறு நடைபோட்டது. அதுக்கு அடிப்படை காரணம் மக்களை ஒன்று விரட்டியது. இன்று யாழ்ப்பாணத்திலே பல பேர் சிறுபான்மை தமிழர்களுக்காக போராடுகிறார். அதெல்லாம் நீங்கள் பேஸ்புக்கில் பார்க்கறது மாத்திரம்தான், அது நடைமுறை குருவாலும் சரி வராது. ஏன்னா மக்கள் எங்கே மக்களுடைய போராட்டம் மக்களாக தேர்ந்து அந்த போராட்டத்தை வெற்றி வெல்லுகிறார்களோ அந்த மக்கள் போராட்டம் கட்டாயம் வெல்லும். ஆனால் இலங்கையிலே நடந்த அத்தனை போராட்டங்களும் இன்று அழிந்து போனதுக்கு அடிப்படை காரணம் மக்கள் வேறு, இயக்கங்கள் வேறு. ஆனால் தீண்டாமைகளுக்கு உபயன இயக்கம் அந்த கட்டுப்பாட்டுக்குள் முற்போக்கு சக்திகளையும் தீண்டாமைக்கு எதிராக போராடுகின்ற முற்போக்கு சக்திகளையும் ஒடுக்குமுறைக்கு அகப்பட்டு கொண்டிருந்த மக்களையும் ஒன்று திரட்டி தங்களுடைய போராட்டத்தைகளை வெற்றி நடைபோடு வென்றார்கள். காரணம் மக்கள் தான் அரசு என்ற கோட்பாட்டுக்கு இணங்க இந்த தீண்டாமை ஒழிப்பு உபயன இயக்கம் மிக வீரனை கொண்டு கொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் மாவட்டபுரம், பண்டு தலசி அம்மன் கோவில், சன்னதி கோவில், வல்லிபுர கோவில் போன்ற பல முக்கியமான ஆலயங்கள் திறக்கப்பட்ட அவர்களால் ஒரு காலம் திறந்து விடவில்லை. அகிம்சை மூலம் ஒரு தினமாக அங்கே திறக்கப்படவில்லை. எத்தனையோ விதமான இடங்களிலே பல இடங்களிலே உயிர் கொலைகள் நடந்த போராட்ட காலங்களிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆனால் அந்த படுகொலை செய்யப்பட்ட இடங்களிலே அடுத்த நாளோ அங்கே முதலாவதாக தோழர் டேனியல் தங்கோடி ராசி கிருஷ்ணபிள்ள மாசர் போன்றவர்களை நாங்கள் அங்கே காணலாம். டேனியலுடைய சிறுகதைகள் இன்றும் வாழ்வதற்கு அடிப்படை காரணம் அவர் நியத்தி எழுதினாரை ஒழுதிய கற்பனாவாதமாக அவர் எந்த ஒரு சிறுகதையும் எழுதியது இல்லை. பஞ்சவரை நீங்கள் படிச்சு பார்த்தீர்கள் என்றால் சங்கான பிரச்சனை வச்சு எழுதினார். டேனியலுடைய போராட்டம் சங்கானைய தொடக்கம், கண்பொல்ல தொடக்கம், கொடியாவம் வரை மட்டுவில் வரைக்கும் அவருடைய இருந்து இருந்தது. உதாரணத்துக்கு அண்மை காலத்தினான பல ஊரில் இருந்த சமயத்தில் புன்னாலை கட்டு நடத்தரும் ஒரு கொலை, அந்த கொலை நடந்த அன்றுதான் அந்த மக்கள் டேனியலாக்களுடைய ஏற்பாட்டின்படி முதல் முதலாக தங்களுடைய வாழ்க்கையிலே முதல் முதலாக அன்றுதான் பறையெடுத்தார். அதுக்கு முதலாக செய்ய முடியாது. அது ஒரு மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சி. அதற்கு அடிப்படை காரணம் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் இருந்தது. எங்கே தாக்கப்பட்டாலும் டவுனுக்கு போனால் ஏதோ ஒன்று நடக்கும் என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இந்த தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தினுடைய போராட்டத்தினுடைய கட்டுக்கோப்புகளை, அதன் கொள்கைகளையும், அதன் இறுக்கங்களையும் பார்த்த இந்த இயக்கங்கள் கடைசியில் அதை கைப்பற்றி எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அத்தனை இயக்கங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள். கிருஷ்ணபிள்ளை மாசர் திருண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்துக்கு தலைவராக இருந்தார். அவர் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், உடுப்படி அமெரிக்கன் கல்லூரியில் படிப்பித்தவர். அவர் ஓய்வு பெற்று இருந்து அவர் தொண்டமர் நாட்டிலே அவர் இருந்தார். அவர் தின்பு அவருடைய சொந்த ஊர் அல்வார். அவர் இது எனக்கு எங்களுடைய தங்களுடைய ஆசிரியர். அவரே இரவு 2-3 பேர் சாயங்களில் போய் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு தமிழ் ஆசிரியர். அவரிடையே நீங்கள் நீ துவக்கெடுத்தது காணும்,
நாங்கள் இப்படுத்து போட்டோம், வாயை பொத்தி கொண்டிருக்கவும். ஆனால் அவர் அவர்கள் ஆயுதம் எடுத்தது எல்லாரை ஒழிப்பதற்கு அல்ல. எந்த சாதி கொடுமைக்கு எதிராக போராடினார்களோ, இறுக்கமாக இருந்தார்களோ, அவர்களுக்காகத்தான் எதிராகத்தான் அவர்கள் போராடினார்கள். சாதாரண மக்களுக்காக அவர்கள் வாழவும் போராடவில்லை. இது யாழ்ப்பாணத்து தலையெழுத்தோ என்னவோ தெரியவில்லை. கடைசியில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடைசியிலே நடந்தது என்ன மாதிரியான முடிவிலே இந்த இதுகளெல்லாம் அழிந்து போனது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது என்னுடைய கிராமம் கம்பர்மேல பல்லடத்துறை பக்கத்தில் என்னுடைய கிராமம், கூப்பிடு தூரத்தில் என்னுடைய கிராமம் இருக்கிறது. நாங்கள் ஒருபுறம் வடக்கே பல்லடத்துறை, தெற்கே உடுப்பட்டி, கிழக்கே வல்வெட்டி, மேற்கே ஊரிங்க ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு எமது கிராமம்.